ஏய் கைஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஹோப் யூ ஆர் குட். நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், இனிமே வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க எனக்காக ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு கைஸ். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போங்க ப்ரோ, சரியாயிரும் அப்படின்லாம் சொன்னீங்க. எனக்கு எல்லாம் ஃபீவர் இருந்துச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் வாசனை கேட்டாலே எனக்கு சரியாயிரும். ஆனா நான் ஹாஸ்பிட்டல் போய் இது சரியாவலன்னு எனக்கு வந்து வந்து ஏதோ பெரிய நோய் போல அப்படின்னு நானும் நினைச்சேன். நீங்க எல்லாம் சொன்னதால நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அவங்க வந்து பிரெயினை எதுக்கும் பிரெயினை ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. நானும் பிரெயினை ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க கிட்ட காட்டினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, Welcome back to SATIVERSE again. இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, RCB கம்பேர் கொடுத்துருச்சு. நம்ம கம்பேர் கொடுத்தா என்ன அப்படின்னு இங்க வந்தா வழக்கம் போல RCB சோக் பண்ணிட்டாங்க. டேய், அன்னைக்கு CSK ஜெயிச்சா கூட அவனுங்க கப் அடிச்சுட்டே போயிருப்பானுங்கடா. தானும் கெட்டு அடுத்தவங்க கூடயே கெடுத்து CSK ஃபேனா இருந்துட்டு RCB தான் இந்த வாட்டி கப் அடிக்கணும்னு நினைச்சோன்டா. நான் உனக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணேன். பிளே ஆஃப் போனதே பெரிய விஷயம். அதுக்குன்னு நீங்க அந்த சென்னையை தோக்கடிச்சுட்டு கப்படிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. பிளே ஆஃப் போனதுக்கே எவ்வளவு ஆடினானுங்கன்னா, இவனுங்க கப்படிச்சிருந்தா சும்மா இருந்திருப்பானுங்க. எப்படி SRH தான் இந்த வாட்டி கப்படிக்க போகுது. இது திராவிட மாடலுக்கு கிடைத்த RCB தான் கம்பேக் கொடுக்கல. அட்லீஸ்ட் நானாச்சு கம்பேக் கொடுக்கலான்னு வந்தா எனக்கு இன்னொரு நாமியா நாய் கிடைச்சிருச்சு. என்னோட வீடியோ எல்லாம் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா நாமி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ நீங்க என்னோட சாட்டிவர்சரி வீடியோ பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் லாஸ்ட் சொல்லியிருப்பேன். ஃபுல்லா பாக்கணும், நீங்க லாஸ்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, வீடியோல போலாம். என்னால பாத்துக்க முடியலன்னு நாமியா வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டு தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்துப்பாங்க நல்லாவே. ஆனா ஒரு நாள் வந்து கதவு ஏதோ ஓபன்ல இருந்துச்சுன்னா நாமி வெளியே போயிருக்கு. நாமிய வந்து ஏதோ ஒரு மூணு நாய் வந்து கடிச்சிட்டு இருக்கிறேன். நைட்டு தான் இது நடந்துச்சு. நான் போய் நைட் அது பார்த்தேன். நாமிய பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது கொஞ்சம் சீரியஸான ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. ஜா வந்து நவுந்துரு உடஞ்சிருச்சு ரெண்டு பக்கமுமே. அதுல வாய் அசைக்கவே முடியல. நைட்டு ஃபுல்லா தூங்கவும் இல்ல, பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. நைட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியலன்னு நான் மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். கூட்டு போனப்ப அவங்க வந்து சர்ஜரி பண்ணணும், இந்த அனஸ்தீஷியா இருக்குல்ல அது வந்து போடணும், போட்டாலும் நம்ம சுயரா சொல்ல முடியாது, காப்பாத்த முடியும்னு நாங்க இது கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வேற வழி இல்ல, காப்பாத்தணும்னா பண்ணிதான் நாங்க ஓகே சொல்லி பண்ண வச்சோம். அங்க போனப்பதான் தெரியுது நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். வாயை தொடக்கூட முடியல, அவ்வளவு அதுக்கு வலி இருந்திருக்கு. நானே ஒரு டாக் லவர், எனக்கே இந்த நாய் வந்து வெறுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த நாமிய கடிச்சதுல இருந்து. எல்லா நாயும் சொல்லலாம், நான் நம்ம வளர்க்குற நாயும் தானே இருக்கு, அதுவும் நம்ம பேச்செல்லாம் கேக்குது இல்ல. இருந்தா எப்படின்னா வந்து போய் குட்டியா கியூட்டா இருக்கேன்னு எடுத்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே அது சொறி நாய் மாதிரி ஆகிடும், ரோட்ல விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் அவனுங்களை வெட்டணும். வெட்டணும்டா உள்ளே பத்து அழகா இல்லைன்னு நீங்க வந்து தெருவுல விட்டுருவீங்களா வளர்ந்த அப்புறம்? அது மாதிரிதான் இதுவும் நாய் நாய்க்குட்டி இல்லாம வளர்க்கணும். முடிவு பண்ணிட்டா வளர்க்கணும், அதை விட்டு ரைட்டா அது வேற மாதிரி இருக்கு, தெருநாய் மாதிரி இருக்குன்னா உடனே ரோட்ல விட்டுருவீங்களா? இந்த மாதிரி ஆளுங்களாலதான் தெருநாய் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். நாம இப்ப பழையபடி ஆயிடுச்சு, கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஆனா அந்த முன்னாடி மாதிரி அந்த வைப்பு வரல. ஏன் அப்படின்னா இங்க இருந்து இடுப்புக்கு தாவும் அதெல்லாம் இன்னும் வரல. அது வர வரைக்கும் நாமி கொஞ்சம் கஷ்டப்படும் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நாமி இப்ப ரெக்கவர் ஆயிட்டு தான் வருது. சாப்பிடுது, நல்லாவே சாப்பிடுது, நல்லாவே தூங்குது. முன்னாடி பார்த்ததை விட இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கு நாமி. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், இந்த கவர்மெண்ட் கண்டக்டர் பஸ்ல வந்து நாமி வந்து இத்தனை உண்டு தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கே விட மாட்டாங்க. சரின்னு பாஸ்கெட் வாங்கி அதுல விட்டு எடுத்துருப்பான், அதுவும் விட மாட்டாங்க. இறக்கி விடுறதா இருந்தா நீங்க குடிச்சிட்டு வண்டியில ஏறி உட்காடுறானுங்கல்ல அவனுங்களை இறக்கி விடுங்க. பாக்கு போட்டு துப்பிட்டே வருவானுங்க, பக்கத்துல இருக்கானு இரிட்டேட் பண்ணுவானுங்க, அவனுங்களை இறக்கி விட மாட்டானுங்க. கூல் இப்ப போட்டு சீட்ல சொறி வைப்பானுங்க, சீட் அந்த கேப்ல சொறி வைப்பானுங்க, அவனுங்களை எல்லாம் இறக்கி விட மாட்டாங்க. பசங்க தடவிட்டு இருப்பானுங்க காஜி எங்கிள்ஸ், அவனுங்களை இறக்கி விட மாட்டானுங்க. எதுவுமே தெரியாத நாமி குட்டி இறக்கி விடுறா, பிளடி ராஸ்கல். எனக்கு தெரியல இந்த கவர்மெண்ட் பஸ்ல வந்து பெட்ஸ் அலௌட் இல்ல, எனக்கு தெரியல, தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அப்படி அலோ பண்ணலன்னா கூட இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, மெயின் ஹாஸ்பிட்டல் எங்க பிராட்வே கிட்ட இருக்கு, அந்த அந்த ரூட் போற பஸ்ல ஆச்சு நீங்க அலோ பண்ணணும். இல்லனா என்ன, நீங்க ஆட்டோக்கு வந்து ப்ரமோஷன் பண்றீங்களா கவர்மெண்ட்ல இருந்து? ஆட்டோக்கார 200 ரூபா வாங்குறான் ஒரு ட்ரிப்புக்கு, எவ்வளவு செலவு பண்றோம் தெரியுமா? அப்புறம் எதுக்கு பஸ் விடுறீங்க, கவர்மெண்ட் பஸ் எதுக்கு விடுறீங்க? மனசாட்சியே இல்லாதானுங்க. அதான் இப்ப போலீஸ் கிட்ட டிக்கெட் கேட்டு அடி வாங்கிட்டு இருக்கானுங்களே, இப்போ புடிச்சு ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. பிடிங்க சார், ஜெயில போடுங்க சார். பட் ஒன்னு நான் சொல்லி ஆகணும், இப்ப கூட ஹியூமனிட்டி இருக்கு, அழியல. எப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒவ்வொரு பெட்ஸையும் கூட்டு வராங்க, எப்படின்னா குழந்தை மாதிரிதான் பாத்துக்கிறாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி வந்து அழுதுட்டு இருக்கு, அவங்க டாக் ஏதோ சீரியஸ் இன்ஜுரி போல ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போறாங்க. மூணு பேர் தேம்பி தேம்பி அழுறாங்க. ஏதோ இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அங்க இருந்து வர வரைக்கும் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி உறுத்தலாதான் இருந்துச்சு. எல்லாமே பிரச்சனையா தான் வருது. நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, நாமிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே வர எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்க. என்னோட பிரச்சனை எனக்கு பெருசா தெரியல. பெரிய பெரிய கண்டங்கள்லாம் பார்த்தவன்டா, உன்ன மாதிரி முண்டங்களை பார்த்தாடா பயப்பட போறேன்.
எப்படியோ நாமியை காப்பாத்திட்டோம், இது என்னோட கம்பேக் வீடியோ நினைச்சீங்களா? நாமிஸ் கம்பேக் வீடியோ ஷூட் பண்ணணும்னு ஒரு 1 hour கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓன் ப்ராப்பர்ட்டிய கடனா வாங்குற அந்த நிலைமை எதிர்க்கி கூட வரக்கூடாது. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நமி நமி கான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எதுவுமே இல்லைன்னுட்டாங்க. என்னடி இது, கேன் வந்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு இது ஒரு நார்மலான நோய் தான் போல அப்படின்ட்டு டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்தாங்க. இராக்கில் என்னன்னா, எனக்கு மூளை இருக்கு, இதுதான் என்னோட மூளை பார்த்தீங்களா. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, எனக்கு மூளை இருக்குன்னு பார்த்தப்போ. மூளையில் பிரச்சனை இருக்குன்னு நினச்சேன், எனக்கு மூளை இருக்கிறது தான் பிரச்சனையே, தேவையில்லாமல் எதை எதை நினச்சி டிப்ரெஸ் ஆகி தான் இந்த தலைவலியெலாம் எனக்கு வருதுன்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் ஓவராக யோசிக்கிறனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, நீங்கள் டென்ஷன் ஆகும்போது தான் உங்களுக்கு தலைவலி வருது அப்படின்ட்டாங்க. எஸ், எனக்கு ஹைப்பர் டென்ஷன் disorder guys, அதுவும் stage 2 tension. நான் வந்து ரீசெண்டாக நோட் பண்ணியிருக்கேன் அதை, நான் டென்ஷன் ஆகும்போது தான் தலைவலிக்குது அப்படின்னு டாக்டர் அதே தான் சொன்னாங்க. ஸோ இது வந்து நான் டென்ஷன் ஆகலைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன டென்ஷன் ஆக்குனேன்னா எனக்கும் பிரச்சனை, டென்ஷன் ஆக்குறவனுக்கும் பிரச்சனை தான். செத்து கத்து போயிட்டா நீ தான் கவனிக்கணும் என்ன, இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம், இட்ஸ் நாட் அ சீரியஸ் ஒன், இட்ஸ் கியூரபிள். ஸோ எனக்கு எதுவுமே இல்லை, ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் நவ். டிப்ரெஷன் கொடுத்த நாமியும் இப்போ கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அஸ் யூ கேன் சி, ஐ ஆம் நாட் டெட். இந்த நாமியால தான் நான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பிரேக் ஆச்சு. ஸோ இப்போ நாமியும் சரியாயிடுச்சு, அதனால நான் எகைன் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக நான் இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேமரா வாங்கிட்டேன். அது முன்னாடி சொன்ன மாதிரி கேமரா வாங்கிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த சேனலுக்காக நான் 2 lakh rupees செலவு பண்ணியிருக்கேன். 2 lakh பேர் இன்னைக்கு இந்த சேனல் மானிட்டைஸ் கூட ஆகலை, இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஆனால் நான் வந்து எனக்கு பிடிச்சதை பண்ணணும்னு, பிடிச்சதை பண்ணணும்னா செலவெல்லாம் பார்க்கக்கூடாது, நல்லா ஹெல்த்துக்கே செலவு பண்ண மாட்டேன். நான் மயிருக்கு செலவு பண்றது கூட நான் வயிறுக்கு செலவு பண்ண மாட்டேன், ஆனா பிடிச்ச பொருள்லாம் மட்டும் வாங்கி போட்டுருவேன். இது இதுவும் ஒரு நோய் தான் போல. இதே ரீசனா வச்சு நான் இனிமே கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டு இந்த சேனலை டெவலப் பண்ணத்தான் போறேன். இனிமே கன்சிஸ்டன்சினா என்னன்னு பாப்பீங்க. இந்த கண்டென்ட் கிரியேஷன்ன்றது ஒரு அடிக்ஷன் மாதிரி, இதை வந்து நான் விடணும்னு நினைச்சாலும் விட முடியல, நான் விட்டாலும் அது விடல, அதனாலதான் எகைன் வந்தேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். சோ நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். என்ன ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டியில அழுதா? இதான் இதான் வந்து கேமரா, இது இதான் மைக்கு. இது வந்து நல்ல மைக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து இந்த நீளம் தான், ஏதோ 1.5 kilometer கேபிள் கொடுத்துருக்கான், இழுத்துட்டே இருக்கல எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த மாதிரி கேபிள் கொடுத்துருக்கான். போயா வேற பயல. அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் நான் வாங்கல, அண்ணன் வாங்கி கொடுத்தான். சோ கோடியில் பொருளும் சாட்டிவர்ஸ்னு மட்டும் கமெண்ட்ல ஸ்பேம் பண்ணாதீங்கடா. இன்னும் என்ன தோலா இம்மா பெரியவோலா நாளை இன்னி நானும் பொருத்தமே.